உலக அளவில் பறந்து விரிந்து கிடக்கும் அனைத்து தமிழ் வாழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ வஞ்சிர மீன் வந்து குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு இப்போதைக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 6 இல் இருந்து 8 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு, புளி புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு, ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸு ஒரு சின்ன சைஸு தக்காளி, மீன் இப்போதைக்கு அதை நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இதில் மஞ்சள்தூள் உப்பு கொடுத்து நல்லா பரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் வந்து வெட்டி வச்சாச்சு. தக்காளி எப்போ வெட்டினாலும் இந்த மாதிரி உள்ளதை எடுத்து கீழே போடுறது நல்லது. அடுத்தது பூண்டு இந்தமாரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கிங்க, அப்போ தான் வந்து ஒரு வாசமாக இருக்கும். வெங்காயத்தை வெட்டியாச்சு, இப்போ புளியை கரைச்சி அதில் வந்து என்னென்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி உள்ள தக்காளியை இதில் போட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சி விடுறதுனால கைப்பக்குவோம், கையோட ருசின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ருசி இதில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன், சாப்பிட்ருக்குறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் எனக்கு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பச்சை மிளகாவை இப்படி ரெண்டாக கையாலேயே உடச்சி போட்டுக்கிறது நல்லது. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் முதன் முதலாக வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல தெரியாததுனால அடுத்த இதில் நான் இதை வந்து சரி பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உரப்பு உங்களுக்கு தேவையான அளவு இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 2.5 லேருந்து 3 ஸ்பூனு குழம்பு தூள் போட்டுங்க. இப்போ நான் அதை போட்டதுக்கு அப்புறமா இதை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதோட செய்முறையை பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து பாத்திரத்தை வச்சு ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு, அதுக்கு மேலே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதங்க விட்டு அதில் கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சாரி. இப்போ சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினதும் இதில் கத்திரிக்காயை போட்டு நம்ம இதிலே வதக்கிக்கலாம். சில பேருக்கு எண்ணெயில் வறுத்து இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு அந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்றது, அதாவது இப்போ நான் வந்து தக்காளி எல்லாம் தனித்தனியாக போட்டிருந்தேன்னா புளியோடு சேர்த்து அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுலாம் சிலருக்கு பிடிக்கும். உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காய் போட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுனால இப்போ நான் வந்து அந்த கரைச்சி வச்ச தண்ணி எல்லாத்தையும் இப்போ அது மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா ஒரு கொதி வரைக்கும் வர வரைக்கும் இதை இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எவ்வளோ அழகாக நல்ல கலராக எப்படி கொதி வந்துகிட்ருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எதை ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சோன்னு உரப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், குழம்பு தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் உப்பு மஞ்சள்தூள் போட்டு இதை பிரட்டி வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட போனதுக்கு அப்புறமேல இதில் நம்ம அந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள்தூள் உப்பு எதுக்கு போடுறதுனா அதில் வந்து சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் அதில் மஞ்சள்தூள் போடுறது. உப்பு அதில் பிடிச்சிருக்கும். இதில் போதுமான அளவு உப்பு இருக்குது. அதில் உள்ள மீனில் உள்ள உப்பும் போதுமானதாக இருக்கும். இதில் போட்டோம்னா இதில் உள்ள புளிப்பு அதில் சேர்ந்ததுக்கு அப்புறமேல அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீனை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் இப்போ இதில் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டு இதுக்கு அப்புறமேல மல்லித்தலையை போட்டு அப்படியே இறக்கி உங்களுடைய சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.